பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் மூன்று சிறப்பான அம்சங்களை குறித்து நாம் தியானிக்க செயல்படுத்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்கிட விபூதி புதன் அன்றைக்கு நாம் தொடங்கினோம். மூன்று சிறப்பான அம்சங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். மீண்டும் மீண்டுமாக தவக்காலத்தை நாம் இப்படி கொண்டாட வேண்டும், இதையெல்லாம் செய்ய வேண்டும். எது அது மூன்று காரியங்கள்? நம்பர் ஒன் என்ன? ஜபம். ஜபம் செய்கிறீங்களா? ஜபத்தை நீங்கள் அதிகப்படுத்திருக்கிறீர்களா? நேரத்தை இல்லை என்றால் இந்த தவக்காலம் கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. மீண்டுமாக நான் சொல்லுகின்றேன், தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். தவக்காலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் தன்மை அல்லது இயேசு எதிர்பார்ப்பது ஜபம். ஜபத்தில் அதிகமாக நேரத்தை செலவழிகள். ரெண்டாவது என்ன? தவம். தவம் ஒருத்தல், எல்லாம் ஒருத்தல், நோன்புகள், இதெல்லாம் இரண்டாவது. மூன்றாவது என்ன? அறச்செயல்கள். என்னென்ன அறச்செயல்களை இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்கிறீர்கள்? ஆக இந்த மூன்று காரியங்களை மீண்டும் மீண்டுமாக மீண்டும் மீண்டுமாக மீண்டும் மீண்டுமாக அசை போட்டு நாம் செயல்படுத்த தவக்காலத்தை பூர்த்தி செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். அதில் இன்றைக்கு ஜபத்தை பற்றி இன்னும் அதிகமாக நேற்றைய நாள், முந்தின நாள் வாசகங்கள், இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அழகான ஒரு நடந்த நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். 1950 ஆகஸ்ட் மாதம் 8 உலக புகழ்பெற்ற ஒரு நீச்சல் வீராங்கனை இருந்தார். அவருடைய பெயர் ஃப்ளாரன்ஸ் சாட்விக் என்பது அவருடைய பெயர். நீச்சல், அந்த நீச்சல் அந்த துறையில் முதலிடம் பெற்றார். ஆகையால் அவர் எங்கே அந்த நீச்சல் கால்வாயில் ஒரு சிறப்பான இடம் பெற்றார் என்றால், இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடைப்பட்ட அந்த கால்வாயில் நீந்தி அவர் முதலிடம் பெறுகிறார். அவருக்கு சிறப்பான விருதுகள் எல்லாம் வழங்குகிறார்கள். அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு? கவனிங்க, சின்ன விஷயங்கள், ரொம்ப அழகான சிந்தனைகள். அவருக்கு ஒரு கனவு, அடுத்து நான் இன்னும் சிறப்பாக நீச்சல் துறையில் சிறப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு என்ன கனவுனா, கதினா தீவுக்கும் கலிபோர்னியா நாட்டிற்கும் இடையே ஓடுகின்ற கால்வாயை கடக்க வேண்டும் என்பது, அல்லது நீந்தி அதில் சாதனை புரிய வேண்டும் என்பது. அந்த கால்வாயை கடப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. என்னன்னா, ரெண்டு வகையான மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது அந்த கால்வாயை நீந்துவதற்கு, நீச்சல் அடிப்பதற்காக. ரெண்டு என்ன? ஒன்று, அந்த கடலுக்குள்ளாக பனிப்பாறைகள் இருக்கும். டைட்டானிக் கப்பல், 1912 டைட்டானிக் கப்பல் மோதி விழுந்தது. எதன் மேல் மோதியது? பனிப்பாறையின் மேல். ஆகவே பனிப்பாறையில் மோதினால் நம்முடைய உயிர் போய்விடும், அல்லது பெரிய கப்பல்கள் கூட சுக்குநூறாக உடிந்துவிடும். இது ஒரு மிகப்பெரிய சவால். இரண்டாவது சவால், அந்த கடலில் நாம் நீச்சல் அடித்தோம் என்றால் மிகப்பெரிய ஆபத்து சுறா மீன்கள், மிகப்பெரிய சுறா மீன்கள் எல்லாம் இருக்கும். ஆக இதெல்லாம் தெரிந்தும் இந்த வீராங்கனை ஃப்ளாரன்ஸ் என்பவர் நீந்த வேண்டும், சாதிக்க வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு நாள் ஏறக்குறைய 1951 இந்த நீச்சலில் அவர் இறங்குகிறார். நீச்சல் அடிக்கிறார். ஏறக்குறைய எவ்வளவு நேரம் தெரியுங்களா? தொடர்ந்து 15 கண்டினியூஸ்லி 15 15 அவர் நீச்சல் அடிக்க முடியுமா? ரொம்ப கடினம், மிக மிக கடினம், மிக மிக கடினம். ஆகல 15 தொடர்ந்து அவர் நீச்சல் அடிக்கிறார். இருந்தாலும் கரையை போய் சேர முடியவில்லை, அவரால் முடியாமல் எழுந்துகிறார். எழுந்து பார்த்தோம்னா கரை இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. ஆக துவண்டு போகிறார், தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் மீண்டுமாக அவர் முயற்சி எடுக்கிறார். மீண்டுமாக அடுத்த 3 பிறகு அவர் மீண்டுமாக தொடர்ந்து நீச்சலில் அவர் சாதிக்கிறார். இப்பொழுது அவர் அந்த கரையை கடந்து உலக சாதனை புரிகிறார். இது ஒரு நடந்த நிகழ்வு. இங்கே என்ன விஷயம்னா, எத்தனை மணி நேரம் அவர் நீச்சல் அடித்தார் சொல்லுங்க? எவ்வளவு மணி நேரம் நீச்சல் அடித்தார் நான் சொன்னேன், எவ்வளவு மணி நேரம்? 15 15 மணி நேரங்கள் அவர் நீச்சல் எடுத்தும் தோல்வியுற்றார். ஆனால் அடுத்த முறை
பதினைந்து மணி நேரங்கள் தொடர்ச்சியாக அவர் என்னது அவர் தொடர்ந்து நீச்சல் அடித்து வெற்றி பெற்றார். அப்போ கவனிங்க, அப்போ பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க, முதல் முறை தோற்றீர்கள், இரண்டாம் முறை ஜெயித்தீர்கள், அப்போ உங்களுக்கு என்ன வேறுபாடு பார்க்கிறீர்கள்? அப்போ சொல்கிறார், எனக்கு அதாவது பனிப்பாறை இருப்பது என்பது எனக்கு தெரிந்தது, இருந்தாலும் முதல் முறை தோற்றேன், ஆனால் இரண்டாவது முறை நிச்சயம் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருந்தது, அதனால் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அன்புக்குள்ள இது ஏன் அன்றைக்கி சொல்கிறேன்னா, பதினைந்து மணி நேரம் என்பது தொடர்ச்சியாக அவர் எடுத்த முயற்சி. நம்ம வாழ்க்கையில் பல முறை பல தடவை பல முறைகளில் நாம் ஜெபிக்கின்றோம், எத்தனையோ முறை ஜெபிக்கின்றோம், இவ்வளவு நாள் ஜெபித்தும் எனக்கு பயனில்லை சொல்பவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ முறை கோயிலுக்கு வருகின்றோம் தொடர்ந்து வருகின்றோம் பயனில்லை சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து வந்தேன் ஜெபித்தேன் மீண்டும் மீண்டுமாக நான் வந்தேன் இந்த திருத்தலத்திற்கு நடந்தது கிடைத்தது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றி, இதுதான் சிந்தனை. தொடர்ந்து முயலுகின்ற போது கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம் என்று நச்சை சொல்கிறது. ரொம்ப அழகான பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிறு வயதிலிருந்து இந்த பாடல்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் ஒலிக்கும். என்ன பாடல்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன கேள்வினா, எவ்வளவு முறை கேட்பது, எத்தனை முறை தட்டுவது, எவ்வளவு தடவை நாம் தேடுவது? கேள்வி பதில் என்னவென்றால், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக கேட்பதற்கு நிறுத்தக்கூடாது. ஆக இதுதான் இதில் என்ன விஷயம்னா, ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் தேடிக்கிட்டே இருக்கிறாருன்னு அதில் தான் அவருடைய மனம் தளராத தன்மை இருக்கிறது, அதன் இயேசு சொல்கிறார். ஆக தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து இடைவிடாது செபியுங்கள். Prayer should be persistent and insistent என்று சொல்வார்கள். Prayer should be persistent and insistent. அப்படின்னா ஜெபம் என்பது பெர்சிஸ்டன்ட், மனம் தளராமல் ஜெபிப்பது, இன்சிஸ்டன்ட் வலியுறுத்தி ஜெபிப்பது, இதுவும் ஜெபம்தான். ஜெபம் என்பது தொடர்ந்து மனம் தளராமல் குழந்தை இயேசுடைய ஆண்டவரே இதோ நான் அந்த முறை வருகிறேன், அடுத்த முறை வருவேன், தொடர்ந்து வருவேன், தொடர்ந்து என்னுடைய ஜெபத்தை இன்னும் ஆழப்படுத்துவேன் என்ற வேண்டுதலை வைப்ப இடைவிடாமல் மனம் தளராமல் தொடர்ச்சியாக நான் ஜெபிப்பேன் கேட்பேன் போராடுவேன், இதுவும் ஜெபம்தான். ஜெபம் என்பது ஒரு போராட்டம், கடவுளுக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஜெபம் என்பது ஒரு மல்யுத்தம், ஒரு மல்யுத்தம். யாரோட மல்யுத்தம்? கடவுளோட ஒரு மல்யுத்தம். நீங்க பாருங்க, நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஒரு மூன்று நிகழ்வுகளை நான் சொல்றேன். ஒன்று, ஒரு இரவு நேரம் ஒரு நண்பனுடைய கதவை தட்டுகிறான் இல்லையா, பைபிள் சொல்லுகிறது. எதற்காக? உணவுக்காக. நேரமும் ஆய்விட்டது, ஆனால் தன்னுடைய நண்பனுடைய கதவை தட்டுகிறான். அந்த நண்பன் என்ன செய்கிறான்? தொந்தரவு தாங்க முடியாமல் கதவை திறந்து உணவை வழங்குகிறான். அப்போ இவன் தட்டி கொண்டே இருந்தான், கேட்டது அல்லது கொடுக்கப்பட. இயேசு சொன்ன அழகான உவமை. அப்போ விடாப்பிடியாக நாம் தட்டுகின்ற பொழுது, மனம் தளராமல் ஜெபிக்கின்ற பொழுது, விடாமுயற்சியோடு நம்முடைய ஜெபத்தில் உறுதியாக இருக்கின்ற போது கடவுள் ஆசீர்வாதமும் பயன்படுத்துகிறார். இன்னொரு நிகழ்வு, லூக்கா நற்செய்தி 18 நேர்மையற்ற நடுவர் ஒரு கைம்பன். நேர்மையற்ற நடுவர் என்றுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார். ஒரு நீதிபதி அவர், நேர்மையற்ற நீதிபதி, ஆனால் கைம்பெண் தன்னுடைய வழக்குக்காக நீதியை எதிர்பார்க்கிறார், தொடர்ந்து வருகிறார், தொடர்ந்து நீதியை கேட்கிறார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை இவர் வந்ததால் அங்கு நீதியானது கொடுக்கப்படுகிறது. ஆக பலமுறை தொடர்ந்து விடாது, விடாப்பிடியாக, விடா கொண்டான் போல நாம் இருக்கின்ற பொழுது அங்கேயும் ஜபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்னொரு நிகழ்வு, கனானிய பெண். கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக உயிர்ப்பிச்சை கேட்கிறாள். ஆண்டவர் அழகாக ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பார், ஒரு சோதனை. அதாவது நாயினுடைய நாய்க்குட்டிகளுடைய உணவை எடுத்து இஸ்ராயல் மக்களுக்கு போடுவது சரியில்லைன்னு. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுவா? நாய்க்குட்டிகளுக்கு போடுகின்ற உணவு கொடுப்பு, ஆனால் மேசையிலிருந்து விழுகின்ற ஒரு சின்ன துண்டு எனக்கு போதும். அப்போ அந்த இடத்துல கனானிய பெண்ணுடைய அந்த விடாபிடியான விசுவாசம் அங்கு மாபெரும் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. ஆக இதுதான் அழகான விஷயம். ஜபம் என்பது ஒரு மல்யுத்தம், ஜபம் என்பது ஒரு போராட்டம், ஜபம் என்பது விடாப்பிடியாக கடவுளிடத்தில் பேசுவது, உரையாடுவது அல்லது நாடுவது, ஜெபிப்பது, இதெல்லாம் ஜபம். அதில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். எல்லாத்தையும் விட இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி. யாரை பற்றி வாசிக்க கேட்டோம்? கேட்டால் உங்களை எத்தனை பேர் பதில் சொல்வீங்கன்னு தெரியல. ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படும். எந்த பெண்? பேர் என்ன? பெண்ணுடைய பெயர் என்ன? எஸ்தர். நல்லா கவனிங்க, பின்னாடி உட்காந்துருங்க, சும்மா உட்காந்துருக்கூடாது சரிங்களா. திருப்பலிக்கு வந்தும் அழகாக பங்கெடுக்கணும், இறை வார்த்தை காது கொடுத்து கேட்க வேணும். கடவுள் பேசுகிறார் ஒரு பெண்ணை பற்றி. இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி. எஸ்தர் அரசியை பற்றி ஒரு அழகான பகுதி.
இந்த எஸ்தர் அரசி யார் முதல்ல அதை தெரிந்துகிட்டால் முதல் வாசகம் எவ்வளவு அழகு என்பதை தெரியும். அதாவது எஸ்தர் அரசி ஒரு மன்னனை திருமணம் செய்கிறார் அல்லது மன்னன் எஸ்தர் அரசியை திருமணம் செய்கிறார். யார் இந்த மன்னன்? இந்த மன்னன் ஒரு வஸ்தி என்கின்ற ஒரு பெண்ணை முதலில் திருமணம் செய்கிறார். இந்த பெண்ணானவள் விருந்து படைக்கின்ற பொழுது மன்னனை அவமானப்படுத்தியதால் அதிலே வஸ்தி என்ற பெண்ணை மன்னன் கொலை செய்து விடுகிறார். பிறகு யூத குலத்தினுடைய ஒரு அடையாளமாக வீர பெண்மணி தான் எஸ்தர். எஸ்தர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். எஸ்தரை மனம் முடிக்கிறாள். பிறகு இந்த மன்னனுடைய அமைச்சரவையில் ஒரு ஆமான் என்ற ஒரு அமைச்சர் இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? இஸ்ராயல் மக்களுக்கு யூத குல மக்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டி யூத மக்களை அழிக்க திட்டமிடுகிறான். மன்னனிடத்தில் சொல்ல, மன்னா உங்களுடைய கட்டளைக்கு மக்கள் யூத மக்கள் கீழ்ப்படிவதில்லை, ஆகவே அவர்களுக்கு சரியான தண்டனை புகட்ட வேண்டும். மன்னன் இஸ்ராயல் மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அப்போதுதான் எஸ்தர் அரசு கடவுளிடம் ஜெபிக்கிறாள். அவள் ஜெபித்த ஜெபம்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்களா? என்ன ஜெபம் ஜெபித்தாள் எஸ்தர் அரசு? யூத குல பெண்ணுக்காக, யூத குலத்திற்காக, இஸ்ராயல் மக்களுக்காக கடவுளிடம் பேசிய உரையாடிய பகுதி தான் ஜெபமாக. என்ன ஜெபம்? என் ஆண்டவரே, எங்கள் மன்னர், யூ ஆர் மை கிங், நாட் எ திஸ் கிங், நாட் எ பாரசீக மன்னனுடைய அரசன் அல்ல. அழகான ஜெபம். ஆண்டவரே, நீர்தான் என் மன்னர், ஆகவே ஆதரவு அற்றவளும் வேறு துணை அற்றவளுமாகிய என் வாழ்க்கையில் நீர்தான் துணை, எனக்கு நீர் உதவி செய்யவே வேண்டும். அழகான வார்த்தை. எனக்கு வேற யாருமே இல்லை, எனக்கு நீர்தான் பலம், நீர்தான் சக்தி, நீர்தான் நம்பிக்கை, ஆக என்னுடைய நம்பிக்கையின் முன்னிட்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாள், போராடுகிறாள், கடவுளோட மல் யுத்தத்தை நடத்துகிறாள். ஜப வாழ்வில் அவளுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. மன்னன் மனமாறுகிறான். இஸ்ராயல் மக்களுடைய தண்டனை தப்பிக்கப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, பாருங்க, அந்த எஸ்தர் அரசி என்கிற அந்த பெண்ணானவள் கடவுளோடு இட்ட அந்த போர் ஜபத்தில், ஆக நீர்தான் என்று கதி என்று சொல்லுகிறாள். அங்கு ஆசீர்வாதம் மாறுகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில தான் நமக்கு மன்னர் ஆண்டவர். நம்முடைய வாழ்வினுடைய முடிவும் இறுதியும் நம்பிக்கையும் கடவுள் ஒருவர் மட்டும்தான். அதன் திருப்பாடல் சொல்லப்படுகிற திருப்பாடல் 33 இறைவார்த்தை 20, ஆண்டவரே உன்னையே நான் நம்பியிருக்கின்றேன், எனக்கு துணையும் கேடையும் நீர்தான். நம்ம வாழ்க்கையில் யார் துணை, யார் கேடையும், அல்லது யார் பலம், யார் சக்தி? கடவுள் ஒருவர் தான். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். என் கணவர் அல்ல, என் மனைவி அல்ல, என் சொத்து அல்ல, என் சுகம் அல்ல, நீதான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் என்று எஸ்தர் அரசு ஜெபித்த சமம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான உதாரணம். விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, மனந்தளராமல் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி ரொம்ப அழகான பகுதி. அதாவது யதார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி. என்ன சொல்கிறார்? பிள்ளைகள் உன்னிடத்தில் அப்பம் கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா, அல்லது மீனை கேட்டால் என்னது, நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? குடும்பம் மௌனமோ, பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் உங்களுக்கு நல்லது செய்தால் நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், தீயவர்களாக நீங்களே. என்ன வார்த்தை? நம்ம எல்லாம் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை? என்ன என்ன வார்த்தை? தீயவங்க யாராவது நல்லவங்க இருக்கீங்களா? கை தூக்கும் பாப்பா, நல்லவங்களாம் கை தூக்குங்க. யாருமே இல்லை, நான் உட்பட. ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தையை கவனிங்க, தீயவர்களாகிய நீங்களே. நாம் எப்படிப்பட்ட தீயவர்கள்? சொல்லால் தீயவர்கள், எண்ணத்தினால் தீயவர்கள், உடல் உறுப்பினால் நாம் தீமை செய்கின்றோம். புரியுதுங்களா? ஆண்டவர் பயன்படுத்த, தீயவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செய்யணும் நினைக்கிறீங்க. தீயவர்களாக நீங்களே. அப்போ இந்த உலகத்தை படைத்த நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டானா என்று அழகொண்ட ஒரு அழகான ஒரு ஒரு நம்பிக்கை நிறைந்த பகுதி. ஆகவே கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, விடாமுயற்சி, விசுரூப வெற்றி, மனம் தளராமல் ஜெபிப்பது ஜெபம். கடவுள் உலகை ஆள்கிறார். ஜெபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளை ஆள்கிறார். அப்படியே ஜான் மரிய பியானுடைய வார்த்தைகள், கடவுள் முடியாது என்று சொன்னாலும் ஜெபித்தால் கடவுளையே முடியும் என்று சொல்ல வைக்க முடியும். புனித ஜான் மரிய பியானுடைய வார்த்தைகள். ஆக நம்முடைய வாழ்க்கை ஜெபமே வாழ்வாக மாற வேண்டும். ஜபத்திற்கும் வாழ்வுக்கும் வேற்றுமை இருக்கக்கூடாது. மை ப்ரேயர் ஷுட் பி மை லைஃப் அண்ட் மை லைஃப் ஷுட் பிகம் எ ப்ரேயர். ஜபமே வாழ்வு, வாழ்வே ஜபம். அந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டும்? மனம் தளராமல், இடைவிடாமல், விடாமுயற்சியோட தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? எஸ்தர் அரசி, நீதான் ஆண்டவரின் கதி, நீதான் என் நம்பிக்கை. ஆண்டவர் மேல் ஆழமான நம்பிக்கை மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
தீயவர்களாக நாமளே இப்படி இருக்கிறவ கடவுள் நமக்கு ஜபத்தினால் நம்பிக்கையினால் நலத்தை மட்டும்தான் வழங்குவார். இப்படிப்பட்ட அழகான சிந்தனை வளர்த்து கொண்டு குழந்தை இயேசு கடவுள் வடிவில் இருக்கிற குழந்தை இயேசு மேல் அதிகமான நம்பிக்கையும் தவக்காலத்தை ஜபத்தில் நாம் செலவிடுவோம். ஜபமே வாழ்வாகட்டும், வாழ்வே ஜபமாகட்டும் என்ற சிந்தனையோடு திருப்பலியை நாம் தொடர்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.